வணக்கம், நான் கிரேஷன். இது உங்க பேட்டிகுலர் 360. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க மட்டக்கிழப்புலயே தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மட்டக்கிழப்பு இளைஞர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன படம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, வேட்டையன். சோ அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து மட்டக்கிழப்பு திரையரங்கில வெளியிடப்பட்டிருக்கு. சோ அதை வந்து ஏராளமான மட்டக்கிழப்பு மக்கள் சென்று பார்வையிட்டு இருக்காங்க. சோ நாங்களும் சென்று ஒரு பார்வையாளர்களாக பார்வையிட்டு இருக்கோம். சோ அந்த படத்தை பத்தின விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சட்டம் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எஸ் என் விஷ்ணுஜன் அவர்கள். சோ இந்த படத்தோடைய எடிட்டிங் மற்றும் டிஓபி விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறது மிஸ்டர் அபிஷேக் அவர்கள். சோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் வந்து மிஸ்டர் ஆண்ட்ரூ. அதோடைய தயாரிச்சிருக்கிறது வந்து பரணிதரன் சொல்லி வர்றார். இந்த திரைப்படத்துடைய கதை கருவானது பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக வந்து சொல்லணும்னு சொன்னால், பெண்களை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த காலப்பகுதியில் வந்து இந்த சைபர் கிரைம், அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படுகிற சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், ஸோ அதனால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இத்தமைய கருவாக வச்சு தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோஸை தப்பாக எடிட் பண்ணி PDF-ஆ கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் சுத்த விட்டாங்க சார். உண்மையை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேருடைய நடிப்பு வந்து உண்மையாகவே வந்து ஒரு இந்திய தரத்தில் இருந்துச்சு. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த திரைப்படத்துடைய வில்லனுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயிரோட்டமாக உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு ஆழமான ஒரு உருவாக்கமாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கதையில் வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அவருடைய நடிப்பும் வந்து அதை வந்து உண்மையாகவே வந்து சமப்படுத்துகிற அளவில் வந்து அதனுடைய நடிப்பு இருந்துச்சு. ஸோ இதில் அடுத்த கதாபாத்திரமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நண்பன் லோஜி அவர்கள். ஸோ அவர் வந்து கதாநாயகனுக்கு வந்து உதவியாளராக வருவார், உதவி ஆய்வாளராக அவரால் வருவார். ஸோ அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் மிக பொருத்தமாகவும் கச்சிதமாகவும் அவருடைய உடலமைப்பாக இருக்கட்டும், அவர் பேசுகிற தோணியாக இருக்கட்டும், அதே வந்து அவருடைய நடவடிக்கைகள், சில நேரங்களில் அவர் செய்கின்ற காமெடியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே கவரக்கூடியமாக இருந்துச்சு. ஸோ அவருடைய நடிப்புத்தன்மை வந்து மிகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்துடைய ரொம்பவே பொருந்திருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து பாராட்டுகள். அடுத்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனுடைய காட்சி அமைப்பு, எடுக்கப்பட்ட விதங்கள் எல்லாமே வந்து மிகவும் கச்சிதமாக இருந்துச்சு. ஒரு இந்திய திரைப்படத்தினுடைய அளவுக்கு அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டவங்க உழைப்பை போட்டு அதில் அளவுக்கு தரத்துக்கு அவங்க அதை உயர்த்தியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான களங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த காட்சிகளுக்கான இடங்கள், அதே மாதிரி வந்து கேரக்டர்கள் எல்லாமே தெரிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இலங்கை தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் எந்த இடத்துலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால், இதனுடைய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை, உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால் நம்முடையவர்களுடைய தயாரிப்பு வந்து இப்படியான தரத்தில் இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய உண்மை பெருமையாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அதோடைய பாடல்கள் வந்து மிகவும் நேர்த்தியாக அது நல்லா கேட்கக்கூடிய இனிமையாக இருந்தது. அந்த பாடலில் வந்து ஒரு காதல் பாடலாக இருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரேப் சாங் இருக்குது. ஸோ அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கேட்சியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாடல் அமைப்புகள் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட பின்னணி இசை பார்த்தீங்கன்னு சொன்னால், வில்லன் என்ட்ரி, ஹீரோ என்ட்ரின்னு சொல்லி பிஜிஎம் எல்லாமே வந்து கொஞ்சம் கச்சிதமாக இருந்தது. ஸோ அதனுடைய தரத்தை வந்து அவங்க அதில் மெருகூட்டி இருந்தாங்க. ஸோ இதில் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு அளவுக்கு உயர்த்திருக்குன்னு சொல்லணும். அந்த பாட்டில தொடர்ந்து பட்டர கலக்கு இந்த பாட்டில போறக்கு அப்ப இந்த படத்துல நெகட்டிவே இல்ல அப்படின்னு, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவிட்டி அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இதை வந்து அதிகமான பாத்திர படைப்புகள் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு பாத்திரமும் வந்து முழுமையடையலை. ஸோ எல்லா பாத்திரங்களும் வந்து இடையிடையில் நகர்ந்து கொண்டு போகும், இடையில அந்த பாத்திரங்கள் காணாமல் போகுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி என்று சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் சினிமாவை வந்து ரொம்பவே விரும்புகிற ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லலாம். ஸோ இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு சொன்னால் கமர்ஷியலுக்குரிய அவ்வளோ எலிமெண்ட்ஸுமே இதில் இருக்குது. ஸோ காதல், பாட்டு, சண்டை, ஸோ கொலைகள், சேசிங், ஸோ வில்லன், ஹீரோ, ஃபைட், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இதில் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% வந்து கமர்ஷியல் படங்களை விரும்புகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற படம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து சில பேருக்கு பிடிக்காம இல்லைன்னு சொன்னால், சில பேருக்கு வந்து எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான படத்தையோ இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய மண்ணில் இருக்கிற இந்த பிரதிபலிப்பை வந்து காட்டுற ஒரு வித்தியாசம், ஸோ இந்திய சினிமாவில் இருந்து வேற எங்களை காட்டுற தனித்துவம் என்ன அப்படின்றத சொல்லி சினிமாக்குள்ளே தேடுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு ஏமாற்றத்தை தரலாம்.
இறுதியா நாங்க சொல்ல வர விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து என்னுடைய அடையாளம் தான் என்னுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரே வழி. சோ என்னுடைய அடையாளத்தை வந்து நான் அழிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கான அங்கீகாரம் எப்பயுமே கிடைக்காது. சோ என்னுடைய அடையாளத்தை வச்சுக்கொண்டுதான் நம்ம அங்கீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதத்தி நீ நான் இங்க நம்பி போற பொண்ணுங்களா, இல்ல இச்சம் முடிஞ்சதும் இழிவுபடுத்தி அம்மனத்தை அம்பலப்படுத்துற பசங்களா? உலகத்துல கண்ணியம் பேசுற ஆடவர்லாம் கண்ணியை காப்பதே இல்லை சார்.